ஜாழ் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பம். ஜாழ் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 1600 பேருக்கும் பல்கலைக்கழகத்தில் ஏனைய பீடங்களில் 500 பேருமாக மொத்தமாக 2100 கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விசேட உத்தரவை வழங்கியுள்ளதன் அடிப்படையில் இன்று காலை ஜாழ் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றும் நாளையும் இரு தினங்கள் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் கல்வி செயற்பாடுகளை வளமைக்கு கொண்டுவரும் வகையில் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சகலருக்கும் கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 2100 பேருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயத்துக்கு அனுப்பிய கோரிக்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 2100 பேருக்கு உடனடியாக கொரோனா தடுப்பூசி வழங்க ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியதை அடுத்து இன்றும் நாளையும் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா தடுப்பூசி ஏற்றி ஆரம்பித்து வைக்க அனைத்து பல்கலைக்கழக பணியாளர்களும் தாமாக முன்வந்து தமக்குரிய தடுப்பூசிகளின் பெற்றுக்கொள்வதை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டினை வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர்.